வணக்கம் மதுரை, நான் வைத்திய சேது. இன்னைக்கு நம்ம சர்வே பண்ண வந்த கடை உசிலம்பட்டியில இருக்க கேராமன் டிஃபன் சென்டர். இந்த கடை உசிலம்பட்டியில 51 வருஷமா ரன் ஆகிட்டு இருக்கு. அப்படி இந்த கடையில என்ன ஸ்பெஷல்னு கேட்டீங்கன்னா 20 ரூபாய்க்கு சாப்பாடு போடுறாங்க. அந்த 20 ரூபாய் சாப்பாடுக்கு தலைக்கறி குழம்பும் குடல் குழம்பும் கொடுக்குறாங்க. அதுதாங்க இந்த கடையோட பெரிய ஹைலைட்டு. இந்த கடையில 20 ரூபாய்க்கு சாப்பாடை எப்படி கொடுக்குறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. கம்மாக்கரையில் ஒரு இட்லி கடையை ஆரம்பித்தேன். 4 ரூபா ஒரு இட்லி, 1 ரூபாய்க்கு 4 இட்லி மணிக்கே ஆரம்பித்து அது 8 ரூபா 1 ரூபான்னு போட்டு படிப்படியாக போட்டு இன்றைக்கி வந்து 5 ரூபா ரேட்டில் அந்த இட்லி விற்கிறான். மக்களுக்காக சேவை செஞ்சது மாதிரி 71 கடை ஆரம்பித்தது. நான் கல்யாணம் 71 முடிச்சு அன்றைக்கே தான் ஆரம்பித்தேன். இன்றைக்கி 70 இன்றைக்கி வந்து 2022 எனக்கு வயசு 71 முடிஞ்சிருச்சு. சாப்பாடு 20 ரூபாய்க்கு தான் போடுறேன். 20 ரூபா தான் சாப்பாடு, இட்லி அதே 5 ரூபா தான். திருப்பி சாப்பாடு வேணும், அரை சாப்பாடு வைப்போம், 30 ரூபா தான். ஏன்னா இப்போ குடல் குழம்பு தலைக்கறி குழம்பு ஊற்றி தான் சாப்பாடு கொடுக்குறோம். 20 ரூபாய்க்கு எனக்கு இந்த 20 ரூபாய்க்கு விற்கிறதே போதுமானது. ஏன்னா கட்டுப்படி ஆகும், நாங்கள் சாப்பிட்றோம், எங்கள் பிள்ளை ஊட்டி சாப்பிட்றது, எங்களுக்கு இந்த இதில் வாழ்க்கை ஓட்டினா போதும்னு அன்னைக்கிருந்து இன்னைக்கு வரைக்கும் செய்கிறேன். ₹350 கிலோவுக்கு எடுக்கிறேன். அதே பெரிய இடையில அங்கே 100 ரூபாய் குறைஞ்சி குடல் கிடைக்காது. நான் 60 ரூபாய்க்கு குடல் விற்கிறேன். ஏன்னா எனக்கு மிச்சம் வேணாம், முதல் கிடைச்சா போது எங்கள் பிள்ளை ஊட்டி இருக்கணும், நாங்கள் சாப்பிட்ணும், வியாபாரம் ஓடணும். இந்த அடிப்படையில் தான் இன்றைக்கி வரைக்கும் கடை ஓட்டுறேன். இந்த கடையில் சைடு வெரைட்டியாக குடல், தலைக்கறி, முட்டையும் கொடுக்குறாங்க. இதை மூணு தவிர வேறு எதுவும் இல்லைங்க. காலையில் சாப்பிடக்கூடிய இடம்னா நம்ம ராமன் ஹோட்டல் தான். ரொம்ப பேர் வாங்கிய ஹோட்டலு, சாதாரண மக்கள் சாப்பிடக்கூடிய ஹோட்டலு இந்த ஹோட்டல் மட்டும்தான். இங்கே வந்து திருப்தியாகவும் சாப்பிடலாம், கம்மியான விலையிலும் சாப்பிடலாம். கிட்டத்தட்ட 51 வருஷமா இருக்கு இந்த ஹோட்டல். எங்ககிட்ட ஒரு 30 ரூபா இருந்தாலே சரி, மத்தியானம் சாப்பிடணும் தான் அண்ணன் சொல்லுவாரு. ராமகங்கரை போகும்னா அங்கே போய் சாப்பிட்டுக்கிறோம். அவ்வளோதான், எங்கிட்ட 30 ரூபா இருந்தாலும் எங்கள் இங்கே வந்து சாப்பிட்டு போயிருவோம். அதே காசு நாங்கள் தேவையில்லை. பக்கத்து கடைக்கு போனோம்னா 100 ரூபா 300 ரூபா 400 ரூபா பில்லு வருது. நாங்கள் ரெண்டு பேரும் பார்த்தோம்னா இங்கே வந்து 30 ரூபா இருந்தாலே நாங்கள் சாப்பிட்டு. காலையில் வந்தீங்கன்னா இட்லி பொங்கல்னு போட்டுட்ருக்குறாங்க. மதியம் வந்தீங்கன்னா மட்டும்தான் சாப்பாடு கிடைக்கும். நான் ஒரு 12:30 காலைக்கெலாம் போயிட்டேன், அப்பயும் ஒரு டவரா சாப்பாடு காலியாயிருச்சுங்க. இந்த கடைக்கு எல்லா கிளாஸ் மக்களுமே வராங்க. மதிய டைம் வரீங்கன்னா கொஞ்சம் வேகமாகவே வந்துடுங்க. நான் 12 மணிக்கு வந்துட்டு 1 மணிக்கு தான் சாப்பிடவே உட்காந்தேன். அந்த அளவுக்கு கஸ்டமர்ஸ் வந்துட்டுருக்குறாங்க. இந்த கடைக்கு சாப்பிட வர்றதுக்கு பொறுமை ரொம்ப முக்கியங்க. 20 ரூபாய்க்கு வைக்கிற சாப்பாடு ஒரு சாதாரண ஆளுக்கு போதுமான சாப்பாடுங்க. நான் ஜம்போ மீல் சாப்பிட்ற ஆளுன்றனால நான் எக்ஸ்ட்ரா 10 ரூபாய்க்கு வாங்கினேன். எக்ஸ்ட்ரா வாங்குற சாப்பாடுக்கு வெறும் 10 ரூபா தாங்க, மொத்தம் 30 ரூபாங்க. அது போக தலைக்கறி மூளை குடையில ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 60 ரூபா தாங்க. நீங்கள் காலையிலேயே போயிட்டீங்கன்னா மூளை வாங்கி சாப்பிடலாம். மதியம் தலைக்கறியும் குடல் தான் கொடுத்துட்ருக்குறாங்க. கடைசியாக நானும் ஒரு வழியை அடிச்சு பிடிச்ச இடத்த பிடிச்சி உட்காந்துட்டேன். நான் இங்கே சாப்பாடு, குடல், தலைக்கறி, மூளையும் ட்ரை பண்ணி பார்த்தேன். அது எப்படிடா உனக்கு மட்டும் மூளைக்கறி இருந்துச்சான்னு நீங்கள் கேட்கலாம். காலையில் போட்ட மூளைக்கறி ஒன்று பெண்டிங் இருந்திருக்கு, அதை நமக்கு வச்சுட்டாங்க. ஸோ லக்கிலி நம்ம மூணையும் ட்ரை பண்ணி பார்த்தாச்சு. சாப்பாடு, தலைக்கறி, குடலுமே ப்ரைஸுக்கு ஏற்ற டேஸ்ட்டுங்க, ஒரு டீசெண்டான டேஸ்ட்டுங்க. மூளை அல்டிமேட்டுங்க. மூளையை முட்டை போட்டு ஃப்ரை பண்ண சொல்லிட்டு வெறித்தனமாக இருந்துச்சுங்க. இந்த கடையோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் எங்கன்னு பார்த்தீங்கன்னா உசிலம்பட்டியிலேருந்து பத்தலகுண்டுக்கு போகிற ரோட்டில் சந்திரன் ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்தில் இருக்குங்க. அண்டில் தன் சைனிங் ஆஃப், நான் வைஜே சேது ஃப்ரம் சேது சர்வே.